ஹை ஸ்டூடெண்ட்ஸ், பத்தாம் வகுப்பு தமிழ் மொழிபெயர்ப்பு கல்வி தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது. நேற்று இலக்கிய திறனாய்வு வரைக்கும் பார்த்தோம், இன்றைக்கி முறையான மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் மலையாள மொழியில் பயன்படுத்திய புதைச்சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருந்ததால் அதுவே பயன்பாட்டிற்கு வந்தது. இப்போது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்ன்ற தொடரை மொழிபெயர்க்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுதான். அப்போது மலையாள மொழியில் வந்து புதைச்சாக்கடை அப்படின்னு ஒன்று என்ற சொல் பொருத்தமாக இருந்ததால் அதையே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். மொழிபெயர்ப்பினால் கிடைக்கும் பயன்கள் என்னென்னா, நாளிதழ்கள் உருவாக்கம், தொலைக்காட்சி செய்திகள் போன்றவை மொழிபெயர்ப்பின் துணை கொண்டே நடைபெறுகிறது. நாளிதழ்கள் உருவாக்கம்னா, இப்போ டெய்லி நமக்கு பேப்பர் வருது, அந்த பேப்பரை எப்படி உருவாக்குறாங்க, எப்படி அந்த நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அது அந்த நியூஸ் கலெக்ட் பண்ணுறது, அடுத்தது தொலைக்காட்சி செய்திகள் போன்றவை மொழிபெயர்ப்பின் துணை கொண்டே நடைபெறுகிறது அப்படின்னா என்னென்னா, அந்த வேறு மாநிலத்தில் நடக்கிறது, இப்போ கேரளாவில் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மலையாளத்தில் தான் அந்த மாநிலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து எப்படி வரும், தமிழில் மொழிபெயர்த்து நம்ம நியூஸ் சேனலில் சொல்லுவாங்க. அதுதான் நாளிதழ்கள் உருவாக்கம், தொலைக்காட்சி செய்திகள், டிவி நியூஸும் அப்படி தான், உலக செய்திகள் போட்டு எல்லாமே போகிறாங்கள, அவங்கவுங்க மொழியில் அவங்க சொல்கிறத மொழிபெயர்ப்பு மூலம் நம்ம தமிழில் மொழிபெயர்த்து சொல்கின்றோம். இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியல், அரசியல், பொருளியல், சமூகவியல், இலக்கியம் ஆகியவற்றை உருவாக்க மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இன்றைக்கி வளரும் நாடுகளில் எது எது பயன்படுது அப்படின்னா, அறிவியல், அரசியல், பொருளியல், சமூகவியல், இலக்கியம், இதெல்லாம் உருவாக்கிறதுக்கு மொழிபெயர்ப்பு ரொம்ப உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் நாடுகள் மற்றும் காலங்களை இணைக்கிற நெடுஞ்சாலைகளாக உள்ளது. மனிதர்களையும் நாடுகளையும் இணைக்கின்ற நெடுஞ்சாலையாக உள்ளதா, எப்படி ஒரு வந்து ஒரு ரோடு வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் இணைக்குதோ, அது மாதிரி இந்த மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிறது வந்து இந்த நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, காலம், இடம் மற்றும் மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கிறது. காலத்தால், இடத்தால், மொழியால் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்களே மனிதர்கள், அவங்களெல்லாம் இணைக்கிறது வந்து இந்த மொழிபெயர்ப்பு தான். காலத்தால், இடத்தால், மொழியால் பிரிஞ்சு இருக்கிற மனிதர்களை இணைக்கிறது. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது ஒரு புதிய சொற்கள் உருவாகிறது வந்து அந்த மொழிக்கு வளம் ஏற்படுகிறதாம். உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. எதனால், இந்த மொழிபெயர்ப்பினால். அதுக்கப்புறம், கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுகிறார்கள். கருத்து பகிர்வை, ஒருத்தரோட கருத்தை நம்ம வந்து பகிர்ந்து கொள்வதனால அந்த மொழிபெயர்ப்பை என்னன்னு சொல்கிறாங்க, பயன்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பயன்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பின் மூலம் உருவாகும் மொழி வளர்ச்சி பயன்கலைன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. அடுத்தது, மொழிபெயர்ப்பின் மூலம் உருவாகும் மொழி வளர்ச்சி. மொழிபெயர்ப்பின் மூலம் புதிய இலக்கண விதிகள் உருவாகின்றன. மொழிபெயர்ப்பின் மூலம் புதுசு புதுசாக வந்து இலக்கண விதிகளையே உருவாக்குறாங்களாம். எப்படின்னா, முதல்ல செய்யுள் வடிவில் இருந்த அந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் அச்சு இயந்திரங்களின் வருகையால் மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சிக்கு மாறின. செய்யுள் வடிவில் இருந்ததெல்லாம் இப்போ எப்படி மாறிட்டு வருதா, உரைநடை வளர்ச்சிக்கு மாறிட்டு வரதா சொல்கிறாங்க. அடுத்தது, மொழிபெயர்ப்பில் அளிக்க வேண்டிய முன்னுரிமை, அதை வந்து நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அது இல்லாமல் அங்கங்கே பாக்ஸில் உங்களுக்கு தெரிந்து தெளிவோம்னு ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.